ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஜுகேட் கி. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஃபிசிக்ஸ்ல டே டூ கான ஃபார்முலா. நாம அன்னைக்கே பார்த்தாச்சு டே ஒன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒரு நாலஞ்சு பேஜுக்குள்ள தான் ஃபார்முலா இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது டே டூ கான ஃபார்முலா. ரொம்பவே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா பேப்பர் கட் சைட்ல தெரியும். ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன கேட்டீங்கன்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் ஃபார்முலா என்ன கேட்டீங்கன்னா Q இஸ் ஈக்குவல் டு NE. இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது E கான வேல்யூ, ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் என்ன கேட்டிங்கன்னா 1.6 × 10⁻¹⁹ கூலும். ஸோ இதற்கான SI யூனிட் என்ன கேட்டிங்கன்னா கூலும் C. இதற்கான இதில் ரெண்டு விதமான சார்ஜஸ் இருக்குது, எலக்ட்ரான் இருக்குது, ப்ரோட்டான் இருக்குது. ஸோ எலக்ட்ரானுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்றாங்க, ப்ரோட்டானுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்றாங்க. ஸோ இப்போ வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இ தானே, அப்போ எலக்ட்ரானுக்கு −1.6 × 10⁻¹⁹ கூலும், ப்ரோட்டானுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இ தானே, ஸோ +1.6 × 10⁻¹⁹ கூலும். இது பார்த்தீங்கன்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், இதற்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி இஸ் ஈக்குவல் டு 6.67 × 10⁻¹⁹ nm²kg⁻². முக்கியமானது nm²kg⁻². kg⁻²ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் நம்ம முக்கியமாக பேசக்கூடியது சார்ஜ் வச்சு பேசவே மாட்டோம், மாஸ் வச்சு தான் நம்ம பேசுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு எதுக்கு அப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனால் மொத்தம் மூணுலாம் இருக்குது, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. பெரும்பாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா வராது, செகண்ட் லா வரும், தேர்ட் லா வரும். பட் செகண்ட் லாவும் பார்த்தீங்கன்னா இல்லை, தேர்ட் லா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ரியாக்ஷன் ஆப்போசிட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் லா வந்து பெருசாக பேசியிருப்பாங்க. ஸோ அதற்கான ஃபார்முலா என்ன கேட்டிங்கன்னா F=ma. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ், எலக்ட்ரான்கான மாஸ் என்ன, நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லா சாப்டருமே அப்ளை ஆகும் டில் ஃப்ரம் 9th டில் 12th வரைக்கும் உங்களுக்கு அப்ளை ஆகிட்டு தான் இருக்கும். என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.1 × 10⁻³¹ kg, மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் பார்த்தீங்கன்னா 6.6 × 10⁻²⁷ kg. இவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோதாங்க டே டூக்கான ஃபார்முலா. உங்கள் சைடில் டிஸ்பிளே ஆகிருக்கும், நல்லா படிச்சுக்கோங்க, ஒரு நோட்ஸ் கூட எடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து டே 3 கான ஃபார்முலா அடுத்த நாள் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.